ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் அணியின் தற்போது மீண்டும் தலைமை பயிற்சியாளராக பதவியேற்றிருக்கக்கூடிய ரவி சாஸ்திரி அவர்கள் தான் பதவியேற்ற பிறகு இனிமேல் இந்த நான்கு வீரர்களுக்கு அணியில் வாய்ப்பு கிடைப்பது கடினம் அப்படின்னு சூசகமாக பதில் தெரிவிச்சிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய அணி இந்த உலகக்கோப்பையில் தோல்வியடைந்த பிறகு தலைமை பயிற்சியாளரான ரவிசாஸ்திரி அவர்களுடைய பதவிக்காலம் முடிவுக்கு வந்தது. இருந்தாலும் இந்த மேற்கு இந்திய தீவுகள் அணிக்கு எதிரான தொடருக்காக 45 நாட்கள் அவங்களுடைய பதவியை நீட்டித்தது பிசிசிஐ. இதனைத் தொடர்ந்து மீண்டும் தலைமை பயிற்சியாளருக்கான தேர்வு நடத்தப்பட்டுச்சு. இதுல ரவிசாஸ்திரி அவர்களுடைய தலைமையிலான இந்திய அணி கடந்த 2 ஆண்டுகளில் மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கிற காரணத்தினால மீண்டும் அவங்களையே தலைமை பயிற்சியாளராக நியமித்து உத்தரவிட்டாங்க கபில் தேவ் அவர்களுடைய தலைமையிலான குழு. தற்போது இதனைத் தொடர்ந்து தற்போது செய்தியாளர்கள் சந்தித்து பேட்டியளித்துள்ள ரவிசாஸ்திரி அவர்கள் மீண்டும் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக பதவியேற்றிருப்பது ரொம்பவே பெருமைக்குரிய விஷயமா இருக்கு. கடந்த 2 ஆண்டுகள் இந்திய அணி இதுவரை இல்லாத பல சாதனைகளை செஞ்சிருக்காங்க. அதன் காரணத்தினால அடுத்த இன்னும் 2 ஆண்டுகளில் இந்திய அணி இதைவிட இன்னும் ஒரு வலுவான நிலையில் நான் கூட்டிச் செல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாது இனிமேல் இந்திய அணியில் இடம்பெடுத்து கொண்டிருக்கும் 30 வயதுக்கு மேற்பட்ட வீரர்கள் எந்த ஃபார்மெட்டில் சரியாக விளையாடவில்லையோ அவங்களை எல்லாம் அணியில் இருந்து நீக்கிட்டு இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐபிஎல் மூலமா பல இளம் வீரர்கள் தற்போது திறமையான வீரர்களாக அடையாளம் காணப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் சரியான வாய்ப்புகளை கொடுத்து மேன்மேலும் வளர்க்க வேண்டும். அதே போல இந்திய அணிக்கு பல இளம் பேட்ஸ்மேன்களும் 3-4 வேகப்பந்து வீச்சாளர்களும் தேவை. அதன் காரணத்தினால அணியில் உள்ள சீனியர் வீரர்கள் யாரெல்லாம் சரியாக விளையாடவில்லையோ அவங்க அணியிலிருந்து கூடிய விரைவில் நீக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா பாத்தீங்கன்னா இந்திய அணியின் ஒரு நாள் போட்டியில் இருக்கக்கூடிய தினேஷ் கார்த்திக், கேதர் ஜாதவ் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணியின் முக்கியமான வீரரான ரோஹித் சர்மா மற்றும் வேகப்பந்து வீச்சாளரான புவனேஸ்வர் குமார் இவங்களுடைய பேரெல்லாம் அடிபடுகிறதாம். ரோஹித் சர்மா லிமிடெட் ஓவரில் ஒரு மிகச்சிறந்த பேட்ஸ்மனாக இருந்தாலும் கூட டெஸ்ட் போட்டிகளில் அவரால் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியவே இல்லை. அதே போல தற்போது அவருடைய வயது 30 தாண்டி விட்டது. அதன் காரணத்தினால இன்னும் சில இளம் பேட்ஸ்மேன்களை அடையாளம் கண்டு அவங்களை இந்திய அணியின் டெஸ்ட் போட்டிக்காக நாம் தயார்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பந்துவீச்சில் டெஸ்ட் அணிகளுக்காக ஜஸ்பிரீத் பும்ரா, இஷாந்த் சர்மா, உமேஷ் யாதவ், முகமது ஷமி போன்ற வேகப்பந்து வீச்சாளர்கள் சிறப்பான பந்துவீச்சை வெளிப்படுத்துகிற காரணத்தினால புவனேஸ்வர் குமாரோட இடமும் தற்போது டெஸ்ட் அணியில கேள்விக்குறியாக இருக்கு. இதனால தற்போது ரவிசாஸ்திரி அவர்கள் மீண்டும் தலைமை பயிற்சியாளராக பதவியேற்ற பிறகு இந்த 4 கிரிக்கெட் வீரர்களோட வாழ்க்கை தற்போது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.